DJ Sidhu subscriber, please subscribe my channel also. Please subscribe my channel also. DJ Sidhu. இவங்க போட ஒரு ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படா இவங்க வீடியோ வரணும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படா அந்த 3 மணி ஆகும் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க சொன்ன டைமில் ஒரு வீடியோ டெலிவரி பண்ணுவாங்க சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டோலி நிவேதா காலின் ஒரு வந்து ஒரு எபிசோட் ஒன்று போட்டிருந்தாங்க. சீரியஸாக சொல்கிற செம்ம எக்ஸ்ட்ரீம்லி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டோலி ஒன்று வந்திருப்பாங்க, அர்சத் கான் வந்து பயங்கரமாக பேசியிருப்பார். அந்த டோலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம், அதாவது அந்த வீடியோவிலே அந்த கொல்கத்தா டோலி நிவேதா காலின்னு சொல்கிறாங்க, அந்த வீடியோவில் ஒரு சம்பவம் பண்ணாங்க. அந்த வீடியோ வெளியே போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் பண்ணாங்க. அதனால் இப்போ என்ன நடந்துருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மை நேம் நம்ம ஆள் அர்சத் கான் எப்பயும் போல் அங்கேயும் போய் அந்த பொண்ணுங்கன்னாவே ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ண வரல அந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ஒரு யூடியூபரு. அவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக செம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவ் பண்ணதுனால ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். You also your YouTube channel. என்னன்னு தெரியுமா? இதுதான் சொந்த காசுல சூனியை வைக்கிறேங்கிறது. அதாவது அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்மார்ட்டானா அந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே என்னோட சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லி சேனல் நேம்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே நம்ம தலைவனோட சேனலாக சொல்லிட்டாங்க நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தேடி பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1500 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 90,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் யார் காரணம் என்றால் விஜய் சித்து வ்ளாக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க தான் காரணம். அவங்க அந்த அளவுக்கு பண்ணதுனால இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க சேனலில் அந்த கிளாம் சாம்னு சொல்ல அந்த சேனல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோ ஒன்று லாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அதனால் என்ன ஒரு வாய்ப்பு தெரியுமா அது? அதாவது யூடியூப்பில் இருக்கிறவங்க ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எப்படி கொண்டு வரணும், எப்படி கொண்டு வர முடியும், அது எவ்வளோ கஷ்டம்னு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த கிளாம் சாம்னு சொல்லுற சேனல் இருக்குல்ல அந்த சேனலில் இருக்கிற அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. இதை வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பசங்க செம்மையாக ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது சொந்த காசில் சூனி வச்சிட்டிங்க, ஐயோ இப்படியா நீ இந்த மாதிரி இருப்புன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்குள்ள அந்த பொண்ணோட கமெண்ட் வீடியோவில் போய் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு தமிழ் கமெண்ட்ஸ் தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. ஆனால் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கடைசியாக வந்து தமிழில் கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கு. அந்த வீடியோ தான் நான் லாஸ்ட்டாக போடுறேன்னு சொல்கிறேன், அதையும் போடுறேன். ஸோ அதை பாருங்கள். I made the team of VJ Sidhu and Harshad Khan. I gained subscriber like you. I love for Tamil people. I love Tamil Nadu people. அனைவருக்கும் நன்றி. தங்களின் ஆதரவும் அன்பும் ஏபோதும் வேண்டும். பார்த்தீங்களா அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்குன்னு. சரி ஓகே அதை விடுங்க. அதாவது விஜய் சித்து விளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்கிறவங்க, வேலை தேடுறவங்க, அப்புறம் நமக்கு எவ்வளோ குழப்பம் இருந்தாலுமே சரி என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிக்கிறவங்க, டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விளாக்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம பசங்களுக்குள்ளே நம்ம எப்படி இருப்போமோ, நம்ம வெளியே போனால் பசங்களை எப்படி ஜாலியாக வந்து ஜோலாக இருக்குமோ அப்படியே தான் வந்திருக்காங்க. பட் என்ன ஒரு வெரிய விஷயம் அப்படின்னா அவங்க கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்க அவ்வளோதான். அதை அப்படியே பண்ணி எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஆக்டிங்கே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரியாலிட்டியாக என்ன நடக்குதோ அதை எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒரு 6 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து விஜய் சித்து விளாக்ஸ் மேலே எல்லாருமே வந்து அவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அந்த கிளாம் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காண்டி 1300 சப்ஸ்கிரைப்லேருந்து தூக்கிட்டு கொண்டு போய் 90,000 விட்டு பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க நீங்கள். சரி ஓகே ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்து வ்ளாக்ஸ் எந்த எபிசோட் வந்து சரி கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப 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 வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஒரு வீடியோ பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஜாலி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாராவது விஜய் சித்துவோட ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அப்படி நம்ம சேனலுக்குமே கொஞ்சம் பார்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளே அப்படி கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போய்விட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நாங்கள் லைக் ஒன்று பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. விஜய் சித்து விளாக்ஸ்